என்னல இது அவினாஷ்க்கு ரெண்டு நாள் ஆகியும் உடம்பு சரியாகாம இருக்கு. ஆமாம்ல, நானும் வீட்டில் இருக்கிற பொருளை என்னென்னமோ பிடிச்சி பார்த்துட்டேன், சரியாக மாட்டேங்குது. இதுக்கு பிறகும் சரியாகணும்னா ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போனோம். ஆனால் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம்னா கையில் இருந்த காசெல்லாம் செலவாயிருச்சு. இப்போ என்னெல்லாம் பண்ணுறது? என்னங்கடா அவினாஷ்க்கு உடம்பு முடியல. நான் வண்டி சேவை வேணுமா? இல்லை சார், ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஒரு 1000 ரூபாய் பணம் இருந்தால் கொடுங்க, அப்புறமா திரும்ப கொடுத்துறோம். பணமா? ஆமாம் சார். ஏன் உங்கள் வீட்டில் கேட்குறது? இல்லை சார், ஊரில் நாங்கள் நல்ல சோழியில் இருக்கோம்னு நம்பிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட பணம் கேட்டால் அவங்க கான்ஃபிடென்ட் உடைஞ்சிரும். அதான். ஏண்டா, 3 பேர் வேலைக்கு போகாமல் உட்காந்துட்டுக்கிய, அப்பமெல்லாம் உங்கள் கான்ஃபிடென்ட் உடையாது. ஊரில் அப்பா அம்மாட்ட காசு கேட்டால் மட்டும் அவங்க கான்ஃபிடென்ட் உடஞ்சி போயிருமாக்கா? சார், காசு இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லை இல்லைன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. காசு இல்லைடா. ஏன் சார் எங்கே கான்ஃபிடென்ட் ஓடிக்கிறீங்க? ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ். ஏன்டா உங்கள் அப்பா அம்மா ஊரில் இருந்து இங்கே அனுப்பிச்சி வச்சாங்க? ஆ, வேலைக்கு போவீங்க, சம்பாதிப்பீங்கிற எண்ணத்தில் தான் அனுப்பிச்சி வச்சாங்க. இவ்வளோ நாள் ஒருத்தர் சம்பாதிச்சான், 3 பேர் உட்காந்து தின்னீங்க, இன்றைக்கி அவன் படுத்துட்டான், என்ன பண்ணுறேன்னு முடிச்சிட்ருக்கீங்க. ஏண்டா உங்களுக்குள்ளே திறமையை கண்டுபிடிச்சி ஏதாவது வேலைக்கு போகிற வழியே பாருங்கடா. வேலைக்கு போக துப்பு இல்லை, காசு கேட்க வந்துட்டான். இவன் எப்படி இவ்வளோ மெச்சூரிட்டி ஆகணும்? யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லா அவினாஷ், உன் ஃபோன் கொடுல. நீ என்ன இந்த டிஷர்ட் போட்டிருக்க? ஆமாம், இன்னைக்கு ஒரு நாள் நான் டெலிவரி பார்க்குதேன், உன் ஃபோனை கொடுல. ஏம்ல பின்னம்ல, அந்த ஆள் அவ்வளோ பேசின பிறவும் இங்கனக்குள்ளேயே உட்காந்துருப்பாங்களா? நான் போய் என் திறமையை காட்ட போகிறேன். என்னால் எனக்கு இவ்வளோ ரோஸ் வந்துடுச்சு. இல்லை அவினாஷ், எங்களுக்குள்ளே ஏதாவது திறமை பார்த்துருக்கியா? எதுவும் பார்த்ததில்ல. இல்லை எனக்கு நீ பண்ணல. ஏலே, ஏப்ப விடுறதெல்லாம் ஒரு திறமையா? எங்க இப்ப நீ ஏப்ப விடு பாப்போம். ஏப்பம் தானே? எப்படி இப்ப பாரு. என்ன சவாலா? சவால் தான். இப்ப பாரு. எப்படி? ஏண்டா இதெல்லாம் திறமையாடா? இதெல்லாம் திறமையாடா? முட்டா பலிலா. புரிஞ்சி, என்ன சொல்றான்னு புரிஞ்சி. என்னடா பார்த்துட்டு இருக்க? எவ்வளவு நேரம் வேணா என்கிட்ட பேசு, ஆனா கண்ணு செமிட்டவே மாட்டேன். எப்படி? ஏய் கோட்டி பலிலா, திறமைனா என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாதாடா? உங்களால நம்பி அந்த ஆள்கிட்ட சவால் வர விட்டு வந்திருக்கேன், உங்க திறமையை வெளில கொண்டு வரேன்னு. வச்சுங்க கிளம்புங்களேன். காய்ச்சல் அதிகமாக உயிரை வாங்கிட்டு இருக்கானுங்க.